வணக்கம். இஸ்ரேலை தாக்க தயாராகிறதா ஈரான்? மத்திய கிழக்கில் மேலும் ஒரு போர் பதட்டம். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் ஒரு கடினமான காலகட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவலாளர் படையைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் 6 சிரிய குடிமக்கள் கொல்லப்பட்டதாக சிரியாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க விரும்புகிறது, அதேவேளை மத்திய கிழக்கில் ஒரு போரை தொடங்கும் வகையில் எதனையும் செய்யவும் ஈரான் விரும்பவில்லை. ஈரான் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர். நாட்டின் உளவுத்துறை அதிகாரிகள் கூறியதை மேற்கோள் காட்டி ஈரான் ஆளில்லாத விமானங்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகளின் உதவியுடன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஈரான் எப்போது எங்கு இந்த தாக்குதலை நடத்தும் என்பது அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. ரம்லான் மாதத்தின் கடைசி வாரத்துக்கிடையில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஈரானுக்குள் இருந்து ஆளில் அபிமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுமா அல்லது ஈராக் மற்றும் சிரியாவின் மண் இதற்கு பயன்படுத்தப்படுமா என்பது குறித்து அமெரிக்க உளவு நிறுவனத்திற்கும் அதிகம் தெரியவில்லை. இதற்கிடையில் ஈரான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. இது நடந்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் தொடங்கும். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலால் ஈரானுக்கு நேரடியான பாதிப்புகள் ஏற்படும். மறுபுறம் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு ஈரான் பதிலளிக்க தவறினால் அதன் ராணுவ திறன்களும் கேள்விக்குட்படுத்தப்படும். இதன் விளைவு ஈரானை பலவீனமாக கருதும் இஸ்ரேல் எதிர்காலத்தில் அதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் செயல்படும். ஈரான் முன்னுள்ள சவால் அது தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ளக் கூடாது. எந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் திறமை தன்னிடம் உள்ளது என்பதை அது நிரூபிக்க வேண்டும். ஆனால் சிரமம் என்னவென்றால் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை தொடங்காமல் ஈரான் இஸ்ரேலுக்கு எவ்வாறு பதில் அளிக்க முடியும்? மற்றும் ஒரு கேள்வி என்னவென்றால் இஸ்ரேலை தாக்கும் ராணுவ, அரசியல் மற்றும் பொருளாதார திறன் ஈரானுக்கு இருக்கிறதா? ஈரான் தங்கள் நாட்டு மக்களுக்காக ஆவது இஸ்ரேலுக்கு பதில் சொல்ல வேண்டும். இது தவிர தனது நட்பு நாடுகளுடன் நம்பகத்தன்மையை பராமரிக்க இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஈரான் இஸ்ரேல் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பரவாயில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் எந்த ஒரு வலுவான பதிலடியையும் கொடுக்கும் சாத்தியம் குறைவு. எனவே ஈரான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தற்போது ஈரானின் முன்னுரிமை அணுகுண்டு தயாரிப்பதே. ஒரு சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி 100 இஸ்ரேலியர்களை கொல்வதை விட அணுகுண்டு தயாரிப்பதில் முன்னேறுவது தான் அந்நாட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மட்டுமன்றி அமெரிக்காவின் தாக்குதலையும் ஈரான் தடுத்து நிறுத்தும். காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து பல ஈரான் ஆதரவு குழுக்கள் சிரியா, ஈராக், லெபனான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் இஸ்ரேலிய குழுக்களை தாக்கியுள்ளன. இருப்பினும் அவர்களின் செயற்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபட விரும்பவில்லை. ஈரான் ஆதரவு குழுக்கள் இஸ்ரேலிய தூதரகத்தை தாக்குவது பற்றி யோசிக்க கூட மாட்டார்கள். அவ்வாறு தாக்குவது மிகவும் கடினம். உலகிலேயே மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஆயுத குழுவாக உள்ளது கிஸ்புல்லா. இது ஒரு நாட்டின் ராணுவ அமைப்பு இல்லை என்றாலும் இதில் 20,000 முதல் 50,000 போராளிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். சிரியா போரில் பங்கேற்றதன் மூலம் போர்க்கள அனுபவத்தை பெற்றுள்ளார்கள். ஈரான் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லாவிடம் சுமார் 130,000 ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இருந்த போதிலும் ஈரான் சார்பாக கிஸ்புல்லா இனி இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபடாது என ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். கிஸ்புல்லா இஸ்ரேலின் வலையில் விழ விரும்பவில்லை என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார் என்பது நன்றாகவே தெரியும். இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை பொறுத்தே நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலமும் உள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இஸ்ரேலுடன் நேரடி போரை நடத்தாமல் ஒரு குறியீட்டு பதிலடியை தான் ஈரான் எதிர்பார்க்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கில் ஈரானின் உயர்மட்ட தளபதி காசிம் சுலேமானி படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு கடுமையான பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் அச்சுறுத்தியது. ஆனால் உண்மையில் அது நடக்கவில்லை. இப்படுகொலைக்கு பதிலளிக்கும் விதமாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் அந்த தாக்குதல்களில் அமெரிக்க வீரர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. தாக்குதலுக்கு முன்னதாகவே ஏவுகணைகள் குறித்து அமெரிக்க ராணுவத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஈரான் அணுசக்தி நாடாக மாறுவதன் மூலம் இஸ்ரேலின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் விரும்ப
விரும்புகிறது. மறுபுறம் இஸ்ரேலை நேரடியாக தாக்கி பதிலடி கொடுக்க விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் பொறுமையாக இருந்து அணுசக்தியை மேம்படுத்துவதுதான் ஈரானின் முன்னுரிமையாக இருக்கலாம். மத்திய கிழக்கில் பெரிய போர் எதுவும் வெடிப்பதை ஈரான் விரும்பவில்லை. ஈரானுக்கு இரண்டு தெரிவுகள் உள்ளன. ஒன்று, அமெரிக்க வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களை தாக்கும். ஆயுத குழுக்களுக்கு அது தொடர்ந்து ஆதரவளிக்கிறது. இரண்டாவதாக, ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்த விரும்புகின்றன. இது தவிர, ஈராக் மற்றும் சிரியாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தனது ராணுவ வீரர்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் குறித்தும் அமெரிக்கா கண்காணித்து வருகிறது. எவ்வாறாயினும், சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க வீரர்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்திய தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க உளவுத்துறையால் இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இஸ்ரேலிய தாக்குதல்களை ஒரு சாட்டாக பயன்படுத்தி அமெரிக்க நலன்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஒருபுறம், எதிர்காலத்தில் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் துணியக்கூடாது என்று ஈரான் விரும்புகிறது. மறுபுறம், மத்திய கிழக்கில் புதிய போரை தொடங்கவும் ஈரான் விரும்பவில்லை. இந்த விவகாரத்தில் ஈரான் குழப்பத்தில் உள்ளது. ஈரான் உண்மையில் ஒரு காகித புலி என்பதை உலகிற்கு காட்ட இஸ்ரேல் ஒரு பதட்டத்தை உருவாக்க விரும்புகிறது. இந்த விடயத்தில் ஈரான் பதிலளிக்கவில்லை என்றால் அது ஒரு காகித புலிதான் என்றும் பதிலடி கொடுக்கும் திறன் அதற்கு இல்லை என்ற செய்தியை உலகிற்கு அனுப்பும் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு யூத நிறுவனங்களை ஈரான் தாக்கக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். இஸ்ரேலுடன் முழு அளவிலான போரை ஈரான் விரும்பவில்லை. இருப்பினும் இஸ்ரேலின் நலன்கள் தொடர்பான பல்வேறு இடங்களை அது தாக்கக்கூடும். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை விரைவுபடுத்துவதன் மூலம் பதிலடி கொடுக்க முடியும். யுரேனியத்தை சிறப்பாக செறிவூட்டுவதன் மூலம் அணு குண்டுகளை தயாரிக்க அதை பயன்படுத்த முடியும். அல்லது ஈரான் அணு ஆயுதங்களை மறுவடிவமைப்பு செய்ய தொடங்கலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை ஈரானுக்கு பாதகமாக அமையக்கூடும் என்று பல பார்வையாளர்கள் நம்புகிறார்கள். ஈரான் இதை செய்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதனை தாக்க முன்வரும். இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிப்பதில் ஈரானுக்கு விருப்பமில்லை. அதற்கு பதிலாக தாங்கள் பலவீனமாக இல்லை என்பதை அதன் நட்பு நாடுகளுக்கு காட்டவே ஈரான் விரும்புகிறது. ஈரான் இனி எந்த பாதையில் செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.